தாவரங்களில் உணவூட்டம் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த தாவரம் டுராண்டா இது கஸ்கூட்டா என்ற முழு ஒட்டுணி தாவரத்திற்கு ஓம்புயிரியாக உள்ளது தாவரங்களில் உணவூட்டம் அடிப்படையில் இரண்டு வகை ஒன்று தற்சார்பு இன்னொன்று பிறச்சார்பு தற்சார்பானது ஒளித்தற்சார்பு வேதித்தற்சார்பு என்றும் பிறச்சார்பானது ஒட்டுண்ணி மட்குண்ணி என்றும் இரண்டு வகையாக பிரிந்துள்ளன இதில் ஒளி தற்சார்புக்கு உதாரணமாக அனைத்து பசுந்தாவரங்களையும் அதாவது ஆல் கிரீன் பிளான்ஸ் மற்றும் சில பாக்டீரியாக்களை உதாரணமாக சொல்லலாம் அந்த பாக்டீரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் பசும் கந்தக பாக்டீரியா ஊதா கந்தக பாக்டீரியாவை உதாரணமாக சொல்லலாம் வேதி தற்சார்பு பாக்டீரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரசோமோனாஸ் பெக்கியுடோவா இதில் நைட்ரசோமோனாஸ் அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றுகிறது பெக்கியோடோவா ஹைட்ரஜன் சல்பைடுவை சல்ஃபர் மற்றும் நீராக ஆக்சிஜனேற்றம் அடை செய்து உணவுப் பொருளை பெறுகின்றது கரிம கூட்டுப் பொருட்களை தயாரிப்பதற்காக வேதியாற்றலை பயன்படுத்தும் உயிரிகளைத்தான் நாம் வேதித்தற்சார்பு உயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம் பிரச்சார்பு உணவூட்டம் இது ஒட்டுண்ணி மட்குண்ணின்னு பெரியது உயிருள்ள தாவர விலங்குகளிலிருந்து உணவை பெற்றா அவை ஒட்டுண்ணி இதுவே அழுகிய மற்றும் இறந்து போன உடலங்களில் இருந்து உணவை பெற்றா அவை மட்குன்னி அல்லது சாருண்ணி ரெண்டு வகையான வேர்கள் காணப்படுது ஹாஸ்டோரியா ஒட்டுண்ணிக்கும் மைக்கோரைசா மட்குண்ணிக்கும் வேறாக அமைகிறது இது தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா ஒட்டுண்ணி தாவரங்களுடைய ஒட்டுமொத்த தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கஸ்கூட்டா அதாவது அம்மையார் கூந்தல் சடதாரி தங்க கொடி என்றெல்லாம் வழக்கார்கள் உள்ளன அடுத்தது ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தன மரம் இவையெல்லாம் ஒட்டுண்ணி தாவரங்களுக்கு உதாரணம் ஒட்டுண்ணி உணவூட்டம் எதாம் ஒட்டுண்ணி உணவூட்டம் காணப்படுகிறது பூஞ்சை உதாரணம் செக்கோஸ்போரா பெர்சனேட்டா அடுத்ததாக பாக்டீரியாவை உதாரணமாக சொல்லு சொல்லலாம் அந்த பாக்டீரியாவிற்கு உதாரணமாக சாந்தோமோனாஸ் சிட்ரி அதாவது எலு எலுமிச்சையில் கேன்கரை ஏற்படுத்தக்கூடிய அந்த சாந்தோமோனாஸ் சிட்ரி பாக்டீரியா தாவரம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கஸ்கூட்டா இவை ஒரு ஆஞ்சோஸ்போம் தாவரம் இது ஒட்டுண்ணிக்கு உதாரணமாக இருக்கு அடுத்ததாக மட்குன்னி உணவூட்டம் அதாவது இறந்து போன அல்லது அழுகிய உடலங்களில் இருந்து உணவை பெறுபவை என்று ஏற்கனவே பார்த்தோம் அதற்கு உதாரணமா பூஞ்சை பாக்டீரியா பெசில்லஸ் தாவரம் மானோட்ரோபா நியோட்டியா இந்தியன் பைப்னு அழைக்கப்படுகிற மானோட்ரோபா நியோட்டியா மானோட்ரோபா அஞ்சோஸ்போம் நியோட்டியா ஜிம்னோஸ்போம் ஒட்டுணி தாவரங்கள் முழு ஒட்டுண்ணி பகுதி ஒட்டுண்ணி அப்படின்னு பெறுகிறது முழு ஒட்டுண்ணி முழு தண்டு ஒட்டுண்ணி முழு வேர் ஒட்டுண்ணி முழு தண்டு ஒட்டுண்ணிக்கு கஸ்கியூட்டா முழு வேர் ஒட்டுன்னிக்கு ராஃப்லேசியா ஒரு பாங்கிய பெலனோபோரா பகுதி அப்படின்னு பார்க்கும்போது பகுதி தண்டு ஒட்டுண்ணிக்கு விஸ்கம் மற்றும் லொராந்தஸ் பகுதி வேர் ஒட்டுண்ணிக்கு சந்தனமரம் அதாவது நாட்டு நிலையில் உள்ள போது இதில் முழு ஒட்டுண்ணியானது சைலம் மற்றும் புளோயத்திலிருந்து தனக்கு தேவையானது முழுவதுமாக பெறுகிறது அடுத்து கூட்டுயிர் வாழ்க்கை முறை சிம்பையாட்டிக் நியூட்ரிஷன் உதாரணமா லைக்கன் மைக்ரோரைசா ரைசோபியம் பிறகு சைனோபாக்டீரியாக்கள் பவளவர்களோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறை உதாரணங்கள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பூச்சி உண்ணும் உணவூட்ட முறை இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இவை அடிப்படையில் ஒலிச்சர்க்கு செய்யும் தாவரங்கள் பிறகு எதற்கு பூச்சிகளை உண்ணுகின்றன என்று பார்க்கும்போது தனது புரத தேவையை அதாவது புரோட்டீன் புரோட்டீன் நீட்ஸ் புரத தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டும்தான் பூச்சிகளை உண்ணுகின்றன எடுத்துக்காட்டா நெப்பந்தஸ் யூட்ரிகுலோரியா டயோனியா ட்ரெசீரா இவற்றையெல்லாம் சொல்லலாம் ட்ரெசீரா உங்களுக்கு தெரியும் சூரிய பனித்துளி தாவரம் இந்த தாவரனுடைய தகவமைப்பு நெப்பந்தஸ் இதனுடைய தகவமைப்பு எப்படி இருக்கு அதாவது அடாப்டேஷன் ஆஃப் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் இதில் உட்புறத்தில் நொதிகளை உருவாக்கும் வளரிகளை கொண்ட குடுவை வடிவ இலைகள் காணப்படுகின்றது தேன் சுருப்புகளை கொண்ட குடுவினுடைய விளிம்பு பகுதி பூச்சிகளை கவரும் வகையில் குடுவினுடைய மூடி ஆக இலை குடுவை வடிவில் மாற்றமடைந்துள்ளது நெப்பந்தசனுடைய இலை குடுவை அதனால இதை பிக்சர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது யூட்ரிகுளூரியா பிளாடர்வெர்ட் இது மட்டும் ஒரு சிறப்பானது மற்ற எல்லாமே நீர்வா நிலவாழ் இது மட்டும்தான் நீர்வாழ் நீளரில் மூழ்கி வாழும் தாவரம் இலை பை போன்று மாறியுள்ளது அடுத்தது டயோனியான்னு சொல்லப்படுற வீனஸ் ஃபிளைட்ராப் வண்ணமயமான பொறியா என்னுடைய இலை மாறியுள்ளது இரண்டு மடல்களை கொண்ட இலையினுடைய உள்ள உணர் இழைகள் காணப்படுது பூச்சிகளை பிடிக்கக்கூடிய உணர் இழைகள் ரெண்டு இலைகளுக்கு மத்தியில் ரெண்டு இலை மடல்களுக்கு மத்தியில் அடுத்தது ட்ரெசீரா சூரிய பனித்துளி தாவரம் இதனுடைய இலை கரண்டி வடிவில் மாற மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது கரண்டி வடிவை இலை கொண்டுள்ளது இலையில் காணப்படும் ரோமங்கள் போன்ற நீட்சிகளுக்கு நம்ம டெண்டகல்ஸ்னு பேர் இந்த டெண்டகல்ஸினுடைய நுனியில் பிசு பிசுப்பான ஒட்டும் திரவம் காணப்படுது இந்த திரவம் பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக இல் உள்ள ஒரு சிறப்பான அமைப்பு இதன் மேல சூரிய ஒளி படும்போது இது பிரகாசிக்கின்றது பூச்சிகளையும் பிடிக்கிறது வணக்கம்